நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தன்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். நம்ம வந்து தினம் ஒரு மூலிகை பற்றி பார்க்குறோம், பேசுகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் பேச போகிறோம். அது இப்போ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கருந்துளசி. துளசியில் வந்து நீங்கள் நிறைய வகை பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் வந்து இது வந்து முக்கியமான ஒரு தெய்வீக மூலிகைன்னு சொல்லக்கூடிய கருந்துளசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாய் துளசி, நல்ல துளசி, பெருந்துளசி, சிறுந்துளசி அப்படின்னு சொல்லிட்டு துளசியில் பல வகைப்பாடுகள் இருக்குது. ஆனால் இது வந்து முதலானதுமான தெய்வீக மூலிகைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏன் இது வந்து கருந்துளசின்னு பேருன்னு பார்த்திங்கனாக்கா, இதனுடைய இலை, பூ, காய் எல்லாமே வந்து ரொம்பவும் கருப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு கருந்துளசின்னு பேர். இந்த கருந்துளசியினுடைய மருத்துவ பயன்கள் வந்து ரொம்ப ஏராளமானதுங்க. இந்த மருத்துவ பயன்களை பற்றி நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக வந்து வீட்டுக்கு வீடு வந்து துளசி மாடம் வச்சு முன்னோரு காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வழிபட்டுட்டு வந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இது வந்து இடிதாங்கியாக பயன்பட்டுருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது. வீட்டுக்கு வீடு வந்து இது ஏன் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாக்கா, மழைக்காலங்களில் வரக்கூடிய இடி மின்னல் அது மாதிரியான ஆபத்துகள் இருந்து இந்த செடி வந்து நம்மளுடைய முன்னோர்களை காத்து கொடுத்துருக்கு. அதனால் இதுக்கு இடி தாங்கின்னு ஒரு பேரும் உண்டு. அது மட்டும் அல்ல, அதை வந்து குழந்தை பேர் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் வந்து இந்த துளசி மாடம் கண்டிப்பாக இருக்கும். இந்த துளசியிலேருந்து ஒரு 4 அல்லது 5 இலைகளை எடுத்து சாறு பிழிஞ்சு சளி தொலையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப அருமையாக வந்து குணமாகிட்டு வந்து. அது மட்டுமல்லாத, இந்த கருந்துளசி வந்து இன்னொரு முக்கியமான மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினா, கர்ப்பக் கோளாறுகள், பெண்களுக்கு கூடிய கர்ப்பக் கோளாறுகளுக்கு இதை பயன்படுத்திருக்காங்க. மாதவிடாய் சரியில்லாமல் இருக்கிறது, அதாவது வந்து அதிகமான உதிரப்போக்கு அல்லது வந்து மாதவிடாய் சரி வர வராமல் இருக்கிறது, இது மாதிரியான குழந்தைகளுக்கு, இந்த மாதிரியான கர்ப்பிணி பெண்களுக்கு அல்லது கர்ப்பை கோளாறுகள் உள்ள பெண்களுக்கு வந்து இதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து தினம் வந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வந்து மிளகு அல்லது கரிஞ்சீரகம் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள் வந்து முழுமையாக நீங்கும். இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக இதை பற்றி சொல்லணுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, முன்பு பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ இருக்கக்கூடிய வந்து ரொம்ப அதிகமான அட்வான்டேஜான மருத்துவமனைகள்லாம் கிடையாது. இந்த சிசேரியன் ஆப்ரேஷன் அது போல் வகையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி காலத்தில் வந்து குழந்தைகள் வந்து வயிற்றில் இறந்து போச்சுன்னு சொன்னால், அந்த இறந்து போன குழந்தையை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த கருந்துளசி. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. அதே போல் வந்து சளித்தொல்லை, ரொம்ப நாள்பட்ட சளித்தொல்லை, ஆஸ்துமா இந்த மாதிரியான நோய்களை வந்து ரொம்ப அருமையாக குணமாக்குங்க இது. அந்த மாதிரியான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை இது. ஆஸ்துமா நோயுள்ளவர்கள் வந்து என்ன பண்ணலாம், 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இலையை வந்து கொஞ்சமாக நசுக்கி தண்ணியில் போட்டுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு பொழுது விடிஞ்சு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை வேலை அவங்களால் குடிக்க முடியுமோ அத்தனை வேலை அப்படி குடித்தாங்கன்னா, ஒரு 20 நாள் அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா, எத்தனை வருஷத்தில் அவதிப்பட்ட வந்து ஆஸ்துமாவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து குணமாகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த துளசி வந்து சயம், ஈலை, இருமல், காசம், சுவாசம் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இதை நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும். இது வந்து சித்தர்களால் வந்து தெய்வீக மூலிகைன்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டது. காரணம் வந்து எல்லா மூலிகைக்கும் முன்னோடியாக முதன்மையானதாக இது இருக்கிறதுனால, என்கிட்ட வாதப்பித்த சிலத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தில் வரக்கூடிய வாதம், பித்தம், சிலத்தமம் இதை மூணுத்தையும் வந்து சமப்படுத்தக்கூடியது. சில நேரத்துங்களில் வந்து வாதம் அதிகமானாலும் பித்தம் அதிகமானாலும் கவம் அதிகமானாலும் தொல்லைகள் ஏற்படும் இல்லையா, அது மூணுத்தையுமே வந்து சமநிலையில் வச்சக்கூடியது. நம்ம இப்போ ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த 94 டிகிரி ஃபாரன்ஹீட் செல்சியன்னு சொல்கிறாங்க இல்லையா, உடல்நிலை வந்து இந்த வெப்பநிலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான வெப்பநிலையை சீர்படுத்தி ரத்த ஓட்டத்தை சரியாக்கி மிக அற்புதமாக மனித உடலை வந்து வளமாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து இந்த கருந்துளசி. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய மருத்துவ பயன்கள் ஏராளமாக இருக்குது. இதில் எக்கச்சக்கமான மருத்துவ பயன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நவபாஷாணங்களையும் கட்டக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த கருந்துளசிக்கு உண்டு. அந்த மாதிரியான ஒரு கருந்துளசி இது வந்து வீடுதோறும் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆபத்து காலத்தில் நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கிற மாதிரிங்க இது. இதை நீங்கள் வீடுதோறும் வந்து மாடம், சின்னதாக ஒரு மாடம் வாங்கி அதுக்குள்ளே நீங்கள் வச்சு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா, தினம் வந்து ஒரு 4 அல்லது 5 இலை சாப்பிட்டா போதுமானது. அந்த மாதிரி சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சளி தொல்லை எதுவாக இருந்தாலும், எத்தனை வருஷம் சளி தொல்லையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து குணமாகிடும். இதுவும் கூட வந்து சீரகம்,
மிளகு இந்த மாதிரியான அனுபானங்கள் வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் பல்வேறு விதமான அற்புதமான நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த சளி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கருந்துளசியை நீங்கள் பயன்படுத்தும் போது மிக அற்புதமான பயன்களை உங்களுக்கு இது கொடுக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சித்த மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கருந்துளசி வந்து வீட்டுக்கு வீடு வளர்த்து வரதில் ரொம்ப நன்மையான ஒரு விஷயங்கள். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே இது இருந்தாவே வந்து தெய்வம் குடியிருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற வினைகளும் அகலும், நோயும் அகலும், நோயும் நாடாமல் இருக்கும். இதுதாங்க வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த கருந்துளசி. இதே போல் இன்னொரு அற்புதமான மூலிகையில் மறுபடியும் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.